உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில வரணும்ன்றது இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ண படம் தளபதி. தமிழ் சினிமாவோட பிரைட் அப்படின்னு நீங்க யாரை சொல்வீங்க? ரஜினிகாந்த் சார். ஒன் ஆக்டர் யூ வுட் லவ் டு டைரக்ட்? ரஜினிகாந்த் சார். ஒருத்தர் கண்டிப்பா பார்க்க வேண்டிய மூணு தமிழ் படம்? அலைப்பாயுதே, தளபதி, முதல்வன். ஒன் தமிழ் டைரக்டர் நீங்க பார்த்து பொறாமப்படுற மாதிரி? மணிரத்னம் சார். ரஜினிகாந்த் சாரோட ஏதாவது ஒரு படத்தை ரீமேக் பண்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருந்தா விஷ் பண்ண முடிச்சு? ரெண்டு படம் இருக்கு, கண்டிப்பா பண்ணணும்ன்ற வெறித்தனமா இருக்கேன், பட் ஆனா வாய்ப்புகள் தெரியல. அண்ணாமலை பாஷா. தமிழ் சினிமால மாறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம்? தமிழ் சினிமால எல்லாமே நல்லபடியா தானே இருக்கு. நத்திங், நோ சேஞ்ச், ஆல்வேஸ். ஆடியன்ஸ் என்ன பிடிக்குதோ அதை நம்ம கொடுக்கணும், நம்மளதான் நம்ம மாத்திக்கணும். ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும், ஒவ்வொரு தருணத்திலயும் அவங்க டேஸ்ட்ஃபுல்லா இருக்காங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஒன் ஜெனர் ஆஃப் ஃபிலிம் தட் யூ வோன்ட் மேக் அட் ஆல்? டூ கிளாமர் அண்ட் டூ வயலன். ரெண்டுமே நான் பண்ண மாட்டேன், ஏன்னா ரெண்டுமே வரும்போது கண்ணு முடிப்பேன். ரொம்ப நல்ல பிள்ளைங்க நீங்க. ரொம்ப நல்ல சிச்சி, அது எப்படிங்க சொல்ல முடியும்? நல்ல பிள்ளைன்றது எதை நீங்க மீன் பண்றீங்கன்னு தெரியல, பட் ஐ எம் வெரி ஹோம் பாய். உங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு தம்பியோ இல்ல உங்களுக்கு ஒரு அண்ணன் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான். நானும் சொன்ன மாதிரி சினிமாக்குள்ள வரும்போதே விஜயனனுக்கு ஒரு படம் பண்ணிருந்தோம் தான் உள்ள வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அது எப்படி நிறைவேறுச்சுன்னா, நண்பனில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஒரு அசோசியேட் டைரக்டர் படம் முடிஞ்ச உடனே லாஸ்ட்டாக கேரவன் போய் பாய்னா அப்படின்னு சொல்லும் போது அண்ணன் சொன்னார், நல்ல கதை ஒன்று பண்ணிட்டு வாங்க, நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ நான் ராஜாராணி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அவர் கூப்பிட்டாரு. ஸோ அந்த ஹார்ட், ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்து அப்படி ஒரு உள்ளம் வந்து வரதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போவே ஓகே, இந்த பையன் பண்ணுவான் அப்படின்னு நம்பின ஒரு ஆள். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் ராஜாராணி பண்ணிட்டு ஒரு அண்டர்டேஸ் படம் பண்ணிட்டு தான் போனேன். அப்போ போகும்போதும் வந்து நான் என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஒரு வெற்றியோட போகிறதை தாண்டி ஒரு 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 1.5 வருஷம் என்ன ஆனாலும் சரி அவருக்காக உருகி உருகி உட்காந்து ஒரு கதை எழுதிட்டு போகலாம் அப்படின்னு உட்காந்து 1.5 வருஷம் வெயிட் பண்ணி அண்ணனுக்காக நான் பண்ண படம் தான் தெரியும் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு படம். ஏன்னா அதுக்காக நான் வந்து எல்லாருமே எஃபர்ட் எடுக்கிறோம், எல்லாருமே வாழ்க்கையில் வந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான எஃபர்ட் எடுக்கிறோம். நான் அடுத்த ஸ்டேஜ் போகணுன்றதை தாண்டி ஹார்ட்ஃபுல்லாக சோல்ஃபுல்லாக இவரோட ஒரு படம் பண்ணணும்னு நினச்சி பண்ண படம் தான் தெரியும். இந்த இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ல இவங்களுக்கு ஓட்டு போட்ட ரெண்டு ஃபேன்ஸும் இங்க இருக்காங்க, அவங்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ரிசப்ஷன் போயிட்டு அப்படியே வந்துருக்காங்க. அட்லி, உங்க வைஃப் இங்க இருக்காங்க. ஐ ரிக்வெஸ்ட் பிரியா அட்லி டு கம் ஆன் ஸ்டேஜ் டு வாக் தி ராம்ப். கனவா, சுஜிவா, கம் கம். ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இருவா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, என்னோட உயிர் நண்பன் மூலமா எனக்கு அந்த மெடல் கொடுத்ததுல ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்டா. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் நண்பன் மூலமா வாங்கிக்கிறது வந்து இன்னும் செம ஃபீல். தேங்க்ஸ் பிஹைண்ட் வாட்ச் கோல், தேங்க்யூ ஸோ மச்.